சாய் வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். எபிசோட் 16, குழப்பம். அந்த குருவுக்கு மிகவும் வயதாகிவிட்டது. ஒரு நாள் அவர் தனது சிறந்த சீடர்கள் 3 பேரை அழைத்தார். மூவரும் பணிவுடன் அவர் அருகில் வந்தனர். அவர் சொல்ல போவதை கேட்க தயாராக நின்றனர். குரு அந்த 3 பேரையும் உற்று நோக்கினார். பின்னர் சற்று நேரம் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தார். பிறகு மெல்ல கூறினார், எனக்கு வயதாகிவிட்டது, நான் ஓய்வு பெற விரும்புகிறேன். மூவரும் அதற்கு எதுவுமே பதில் பேசவில்லை. மிகவும் மௌனமாக இருந்தனர். நீங்கள் ஏறக்குறைய எல்லாவற்றையும் கற்றுவிட்டீர்கள் என்று கருதுகிறேன். எனினும் வெறும் தர்க்க அறிவு என்பது வேறு, அனுபவ அறிவு என்பது வேறு, அதுபோலவே தத்துவம் என்பது யதார்த்தம் என்பதும் வேறு வேறு. தான் சொன்னது அவர்களுக்கு விளங்க வேண்டும் என்பதற்காக சற்று நேரம் அமைதியாக இருந்த குரு பிறகு தொடர்ந்தார், மனிதன் இறையுணர்வு பெற வேண்டும், அதுதான் முக்கியமானது. அதனால் நீங்கள் மூவரும் தனித்தனியாக செல்லுங்கள். பல திசைகளிலும் ஓராண்டு பிரயாணம் செய்யுங்கள். திரும்பி வந்து உங்களுக்கு ஏற்பட்ட மெய்ஞான அனுபவத்தை பற்றி என்னிடம் சொல்லுங்கள். உடனே மூவரும் புறப்பட்டனர். ஓரிடத்தில் அவர்கள் வெவ்வேறு திசைகளில் பிரிந்தனர். நாடெங்கும் பயணம் செய்தனர். பயணத்தில் அவர்களுக்கு கிடைத்ததோ பலதரப்பட்ட அனுபவங்கள். அவர்கள் பல வகையான மக்களை சந்தித்து நேர்ந்தது. அவர்களை பல்வேறு விதமான சம்பவங்கள் எதிர்கொண்டன. மூவரும் திரும்பி வர ஒரு வருடத்துக்கு ஆயிற்று. அப்படி திரும்பி வந்த மூவரும் சேர்ந்தே குருவிடம் போனார்கள். முதலாம் அவன் சொன்னான், குருவே, நான் இறைவனை கண்டேன். அவர் எங்கும் இருக்கிறார். அவருக்கு உருவம் கிடையாது. எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் இறை வியாபித்துள்ளது. இரண்டாம் அவன் சொன்னான், குருவே, இறைவனுக்கு உருவம் உண்டு, ஆனால் ஒளிவடமாக காணப்படுகிறார். மனக்கண்ணால் மட்டும்தான் அவரை காண முடிகிறது. மனம் உருகி பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் அவர் பல விதங்களில் உதவ ஓடி வருகிறார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மூன்றாம் அவன் சங்கத்துடன் தலை குனிந்து கொண்டான். பின்னர் மெல்ல சொன்னான், எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது, எதுவும் புரியவில்லை. திட்டவட்டமாக இதுதான் இறைவன் என்று ஊகிக்கவோ முடிவு கட்டவோ என் அறிவு எனக்கு இடம் தரவில்லை என்று கூறினான். மற்ற இருவரும் அவனை கேலியாக பார்த்தனர். ஆனால் குருவின் முகத்தில் புன்னகை பளிச்சிட்டது. நீ சொன்னதுதான் உண்மை என்றார் அமைதியுடன். அத்துடன் எனக்கு பின் இம்மடாலயத்தை நீயே நிர்வகித்து வா என்று கூறினார். அறிவுக்கோ விவாதங்களுக்கோ எட்டாதது ஞானம். தெரியாதது என்று ஒப்புக்கொள். தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொள். தெரிந்ததாக வேடம் போனாதே என்கிறது ஜென். ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்பாயுமாய். திருவாசகம். அடுத்த கதை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்கள். நன்றி.